ஃப்ளாய்ட் மேவெதர் எப்படி ஒரே போட்டிலே 1200 கோடி ரூபாய் சம்பாதிச்சார்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயுமே உங்கள் நாலேஜை அப்டேட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நிறைய சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் படிச்சிங்க அப்படின்னா உங்களை நல்ல சம்பளத்தில் வேலைக்கு எடுத்துக்கொள்ள நிறைய நிறுவனங்கள் தயாராக இருக்குது. நவுக்குரியில் போய் பாருங்கள், இதற்கான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நீங்கள் நினச்சா வெறும் 27 நாள்லேயே just 27 days ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் இந்த கோர்ஸை படித்து முடிக்க முடியும். இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எண்ணுவதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் ஜேஆர். பாக்ஸிங், பாக்ஸிங்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே முகமது அலியும் மைக் டைசனும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒருத்தர் இருக்கார், ஆனால் அவர் தான் பாக்ஸிங்லேயே நம்பர் ஒன்னுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வேர்ல்ட் பாக்ஸிங் கவுன்சிலில் மொத்தமாக இதுவரைக்கும் இவர் 50 மேட்ச்களில் போட்டிட்டுருக்கிறாரு. அதில் ஒரு மேட்சில் கூட தோல்வியை சந்திக்காமல் தான் போட்டியிட்ட 50 மேட்ச்கள்லையுமே மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தவர் அவர் தான் ஃப்ளாய்ட் மேவெதர் ஜூனியர். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அத்லெட்ஸில் 4வது இடத்துல இருக்கக்கூடியவரும் இவர் தான். இவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார், எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாருன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃப்ளாய்ட் மேவெதர் ஜூனியர், இவருடைய உண்மையான பேர் ஃப்ளாய்ட் ஜாய். இவருடைய அப்பா பேர் தான் ஃப்ளாய்ட் மேவெதர். அவரும் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் தான், அதனால தான் இவரை ஃப்ளாய்ட் மேவெதர் ஜூனியர்னு கூப்பிட்டாங்க. இவர் பிப்ரவரி 24, 1977 அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் நகரத்தில் பிறக்கிறாருங்க. இவருடைய குடும்பமே ஒரு பாக்ஸிங் குடும்பம் தான். அப்பா ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர், அம்மாவினுடைய அண்ணன்கள் ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனல் பாக்ஸர் தான். இவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலையில் தான் இருந்தது, ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலைங்க. என்னதான் இவங்க குடும்பம் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் சேர்ந்த குடும்பமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரத்திலே அவங்க அப்பாவும் மாமாவும் ட்ரக்குக்கு அடிக்டாக மாறிட்டாங்க. அதனால ட்ரக்கை விற்று இல்லீகலாக சம்பாதிக்கவும் ஆரம்பித்தாங்க. இவங்க அப்பாவும் மாமாக்களும் இதன் மூலமாக நிறைய பணம் கிடச்சிது. இவங்க அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக் அடிக்டாக மாறிட்டாங்க. 24 மணி நேரமும் ஃப்ளாய்டோட அம்மா ட்ரக்கை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனால் ஃப்ளாய்டை அவங்களால ஒழுங்காக வளர்க்கவே முடியலைங்க. இதை பார்த்த அவங்க பாட்டி தன் கூடவே இவரை வச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட ஃப்ளாய்டை விடவே இல்லை. ஃப்ளாய்டும் சின்ன வயசுலேருந்தே அம்மா பாசம்னா என்னன்னு தெரியாமல் வளர ஆரம்பித்தார். ஃப்ளாய்ட் மேவெதர் ஜூனியர் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாக்ஸிங் மேலே பயங்கர ஆர்வம் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்பருந்தே க்ளவுஸை போட்டுக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு குத்திக்கிட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் மாமாவும் ப்ராக்டிஸ் பண்ணுறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இதையெல்லாம் கவனித்து பார்த்த அவங்க பாட்டி அவரோட 7 வயசுலேயே அவங்க அப்பாவோட பாக்ஸிங் ஜிம்மில் சேர்த்து விட்டுறாங்க. இந்த மாதிரி 7 வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ளாய்ட் மேவெதர் ஜூனியர். தன் அப்பாவோடையும் மாமாவோடையும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதன் பிறகு ஸ்கூலுக்கு போவார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் பாட்டியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஜிம்முக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாராம். இந்த மாதிரி 4 முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருக்கு பள்ளிக்கு போகவே பிடிக்கலங்க. ஃபுல் டைமாகவே நம்ம பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், பாக்ஸிங் தான் தன்னுடைய வாழ்க்கையினே முடிவு பண்ணிட்டாரான். இது எந்த வயசில் தெரியுமா, கிட்டத்தட்ட 7 வயசில் அவர் இந்த முடிவு எடுத்துட்டு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து முழு நேரமே பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தார். டெய்லி பாக்ஸிங் மட்டும்தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. காலங்கள் இப்படியே உருண்டோடிட்டு இருந்தது. அவருக்கு 15 வயசு இருக்கும்போது அவங்க மாமாவும் அப்பாவும் அவர் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் தான் அவங்க மாமாவை ட்ரக்ஸ் வச்சுருந்த குற்றத்துக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அவரோட சேர்த்து குடும்பத்தில் இருந்த இன்னும் சிலரையும் போலீஸ் கைது பண்ணாங்க. இதை நினச்சி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாருங்க. ஆனால் அப்போ தான் அவங்க பாட்டி சொன்னாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அப்பா உன்னை கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுவார், நீ உன் பாக்ஸிங் கேரியரில் மட்டுமே கவனத்தை செலுத்து, கண்டிப்பாக அதில் ஒரு நாள் பெரிய வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால மறுபடியும் அவர் பாக்ஸிங் கேரியர்ல கவனம் செலுத்திட்டு இருந்தாரு. ஆனா அப்பதான் திடீர்னு அவங்க அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க ட்ரக்ஸ் வச்சிருந்த குற்றத்துக்காக. இதை பார்த்து ரொம்பவே நொந்து போயிட்டாரு. ஏன்னா இவர் வெளியில போகும்போது, நீ எல்லாம் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணி என்னடா பண்ண போற, நாளைக்கு பாக்ஸிங் கத்துக்கிட்டாலும் நீயும் ட்ரக்ஸ் விற்க தான் போற, அதுக்கு எதுக்கு பாக்ஸிங் எல்லாம் அப்படின்னு இவர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால இவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு. பாக்ஸிங்கே விட்டுறலான்னு கூட தன் பாட்டி கிட்ட புலம்ப ஆரம்பிச்சாரு. இதையெல்லாம் பார்த்து அவங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அப்பா எப்பேற்பட்ட ப்ரொஃபஷனல் பாக்ஸர்னு உனக்கு தெரியுமா, இந்த ட்ரக்ஸால் மட்டும்தான் நம்ம குடும்பம் இப்படி சீரழிஞ்சிருச்சு, ஒருவேளை உங்கள் அப்பா மட்டும் இந்த ட்ரக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பாக்ஸிங்கில் மட்டுமே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தா இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 பாக்ஸராக உங்கள் அப்பா தான் இருந்திருப்பார், அந்த அளவு பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் உங்கள் அப்பா, ஆனால் இந்த ட்ரக்ஸ் தான் நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிருச்சு, பரவாயில்ல உங்கள் அப்பா இழந்த வெற்றியை நீ அடையணும், உலகிலேயே நம்பர் 1 பாக்ஸராக நீ மாறணும், உங்க அப்பா ஸ்டேலிருந்து வெளியே வர்றதுக்குள்ள பாக்ஸிங்ல ஒரு நல்ல பேர் நீ எடுத்து காமிக்கணும், இதுதான் உன்னுடைய இலக்கா இருக்கணும் அப்படின்னு அவங்க பாட்டி அவரை உத்வேகப்படுத்துறாங்க. பிறகு உலகிலேயே நம்பர் 1 பாக்ஸர்ன்ற மிகப்பெரிய இலக்கை தீர்மானிச்சுட்டு விரைத்தனமா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ஃப்ளாய்ட்.
இதே காலகட்டத்தில் அவங்க மாமாவும் சிறையிலிருந்து வெளிவந்துட்டாருங்க. அவரும் இவரை பயங்கரமாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார். தனக்கு தெரிந்த அத்தனை பாக்ஸிங் டெக்னிக்களையும் ஃப்ளாய்டுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. இதே காலகட்டத்தில் தான் 1993 அமெச்சூர் பாக்ஸிங் போட்டிகள் நடக்க ஆரம்பிச்சுது. அதில் கலந்துக்க போனார் ஃப்ளாய்டு. தான் கலந்துக்கிட்ட முதல் போட்டியிலேயே அவரை நாக் அவுட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் ஃப்ளாய்டு. இந்த அமெச்சூர் பாக்ஸிங் போட்டிகள் என்னதான் அமெரிக்காவில் நடந்தாலும் இதில் பெரும்பாலான போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்துறது கியூபா நாட்டு வீரர்களாக தாங்க இருக்கும். ஏன்னா அவங்களை தோக்கடிக்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். கடந்த 20 முகமது அலியை தவிர்த்து இந்த கியூபா நாட்டு வீரர்களை ஜெயிக்க யாருமே இல்லைன்னே சொல்லலாம். ஃப்ளாய்டு மேவெதருக்கு 2வது போட்டியே ஒரு கியூபா நாட்டு வீரரோட அமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னை விட 3 மூத்த கியூபா நாட்டு வீரரோட அவர் போட்டி போடணும். எல்லாருமே ஃப்ளாய்டு மேவெதர் தோத்துருவார் தான் நினச்சாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவரையும் நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சாரு ஃப்ளாய்டு மேவெதர் ஜூனியர். இதன் பிறகு கடந்த 20 முகமது அலிக்கு பிறகு ஃப்ளாய்டு மேவெதர் தான் அந்த கியூபா நாட்டு வீரரை ஜெயிச்சவர் அப்படின்ற பெருமையும் கிடைச்சிதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அமெச்சூர் பாக்ஸிங் போட்டிகளில் மொத்தம் 92 மேட்ச்ல கலந்துக்கிட்டாரு. அதுல தான் கலந்துக்கிட்ட 84 போட்டிகளில் வெற்றி பெற்றாரு. வெறும் 8 போட்டிகளில் மட்டும்தான் தோத்து போனாரு ஃப்ளாய்டு மேவெதர் ஜூனியர். இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றிகளை அடைஞ்சாரு ஃப்ளாய்டு மேவெதர். அதே சமயத்தில் 3 கழித்து 1996 அவங்க அப்பாவும் சிறையிலிருந்து வெளிவந்துட்டாருங்க. அவங்க அப்பா வெளிவந்து அவரை இன்னும் பயங்கரமாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார். நிறைய டிஃபென்சிவ் டெக்னிக்களையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இதைத் தொடர்ந்து தன்னுடைய 19 அட்லாண்டாவில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க போகிறதா சொன்னார் ஃப்ளாய்டு மேவெதர். நீ பங்கேற்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் நீ அங்கே கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக தங்கத்தோட தான் வீட்டுக்கு வரணும், தங்க பதக்கம் வந்தது தான் உன்னுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இவரும் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்துக்கிட்டாரு. செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டாரு. செமிஃபைனலில் ஒரு பல்கேரியன் வீரரை எதிர்கொள்ளணும். அந்த போட்டி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்தது. ஆனால் கடைசியில் 1 வித்தியாசத்தில் அந்த பல்கேரியன் வீரர் ஜெயிச்சிட்டாருங்க. தங்க பதக்கத்தோட வரணும்னு நினைச்சவருக்கு வெறும் பிரான்ஸ் தான் கிடைச்சிது. இதனால அவர் ரொம்பவே நொந்து போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த தோல்வி தான் அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பத்தலைன்னு அர்த்தம். நாம இன்னும் வெறித்தனமா பயிற்சி எடுத்துக்கணும். பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு வெறித்தனமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதை தொடர்ந்து 1996 அக்டோபர் மாதம் வேர்ல்ட் பாக்ஸிங் கவுன்சிலில் தன்னோட முதல் போட்டியில் கலந்துக்க ஆரம்பித்தார். முதல் போட்டியே ரொபர்ட்டோ அப்போடோ அப்படிங்கிறவரோட ஒரு போட்டியாக இருந்தது. அவர் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர். அவரை எதிர்கொள்ளணும்னு இவருக்கு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த முதல் போட்டியிலேயே வெறும் 2வது ரவுண்ட்லேயே அவரை தோற்கடிச்சு நாக் அவுட் பண்ணாருங்க. இதனால் இவருடைய பேரும் புகழும் இன்னும் பல மடங்கு பரவ ஆரம்பிச்சு. இதை தொடர்ந்து பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றிகளை சந்திச்சாரு. அதன் பிறகு 1998 WPC சூப்பர் ஃபெதர் வெயிட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடக்குது. கலந்துக்கிட்ட அத்தனை போட்டிகளையும் வெற்றி பெற்று இறுதி போட்டி வரைக்கும் வந்துட்டாரு ஃப்ளாய்டு. இறுதி போட்டியில் ஹெர்னாண்டஸ் அப்படின்ற குத்துச்சண்டை வீரரை எதிர்கொள்ளணும். அவர் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர். அவரை ஜெயிக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அவரோட இவர் இறுதி போட்டியில் போட்டியிடுறாரு. 8வது ரவுண்டு வரைக்கும் போச்சு. 8வது ரவுண்டில் அவரையும் நாக் அவுட் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சாரு ஃப்ளாய்டு. இந்த மாதிரி தான் கலந்துக்கிட்ட அத்தனை போட்டிகள்லையுமே மிகப்பெரிய வெற்றிகளை சந்திச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அத்தனை சாம்பியன்ஷிப் போட்டிகள்லையும் பட்டம் வென்றது இவர் தான். சூப்பர் ஃபெதர் வெயிட் சாம்பியன்ஷிப், லைட் வெயிட் சாம்பியன்ஷிப், லைட் வெல்டர் சாம்பியன்ஷிப், வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப், லைட் மிடில் வெயிட் சாம்பியன்ஷிப்னு அத்தனை சாம்பியன்ஷிப் போட்டிகள்லையும் வெற்றி பெற்றார். இந்த மாதிரி தன் கலந்துக்கிட்ட அத்தனை போட்டிகள்லையும் வெற்றி பெற்று குத்து சண்டை உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான திகழ்ந்தார் ஃப்ளாய்டு. ஆனால் அப்பவும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆஸ்கர்னு ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்காரு, அவரோட இவர் இன்னும் போட்டி போடவே இல்லை, அவரையும் இவர் ஜெயிச்சா தான் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரராக ஒத்துக்குவோம், அவர்கிட்டலாம் இவர் நிற்கக்கூட முடியாது, அவர் தான் மிகச்சிறந்த வீரர் அப்படின்னு ஆஸ்கரை சொன்னாங்க. அதனால் ஆஸ்கரோட இவர் போட்டி போட சம்மதிச்சாரு. ஆஸ்கர் அவர்களுக்கும் ஃப்ளாய்டு அவர்களுக்கும் போட்டி ஆரம்பமானது. ஆனால் ஆரம்பமான சில நிமிடங்கள்லேயே அவரையும் நாக் அவுட் பண்ணி தான் தான் குத்துச்சண்டை உலகின் ஜாம்பவான் நிரூபித்தார். அந்த போட்டியில் மட்டுமே இவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 1,000 இந்த மாதிரி பேரும் புகழும் உச்சத்தில் இருக்கும்போதே தன்னோட 30 தான் ரிட்டையர்ட் ஆகிறதா அறிவித்தார் ஃப்ளாய்டு. என்னதான் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள்லேருந்து இவர் ரிட்டையர்ட் ஆகிறதா அறிவித்தாலும் தொடர்ந்து ஏதாவது பண்ணி பிரபலமாயிட்டே இருந்தாருங்க. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய டிவி சேனலில் ஒரு டான்ஸிங் ஷோவில் கலந்துக்க போகிறதா சொன்னார். ஒரு குத்து சண்டை வீரர் டான்ஸ் ஆட போகிறாரா அப்படின்னு அந்த டான்ஸிங் ஸ்டார்ஸ் ஷோவை எல்லாருமே ஆர்வம் பார்க்க ஆரம்பித்தாங்க. நிறைய குழந்தைகள் கூட இவருக்கு பற்றி தெரிய வந்தது. இதன் மூலமாக அவர் இன்னும் பேரும் புகழ அடைஞ்சிட்டாருனே சொல்லலாம். இவருக்கு இவ்வளோ பிரபலம் இருக்கனால நிறைய விளம்பர கம்பெனிகள் இவரை அணுகி தங்களுடைய ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண சொன்னாங்க. அதன் மூலமாகவும் இவர் எக்கச்சக்க லாபம் சம்பாதிச்சாருன்னே சொல்லலாம்.
2010 2015 வரைக்கும் 6 வருடங்கள் தொடர்ந்து இவர் தான் ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்ல டாப் 3ல இருந்தாருங்க. இந்த மாதிரி மக்கள் மத்தியில இவருக்கு இவ்வளவு பேரும் புகழும் இருக்கிறத பார்த்த ஸ்பான்சர்ஸ் மறுபடியும் இவரை குத்து சண்டை போட்டிகளில் கலந்துக்க அழைப்பு எடுத்தாங்க. மற்ற குத்து சண்டை வீரர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா நாங்க உங்களுக்கு 100 கோடி ரூபாய் தரோம், நீங்க கண்டிப்பா மறுபடியும் குத்து சண்டை போட்டிகளில் கலந்துக்கணும்னு அழைப்பு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் அதை மறுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதே காலகட்டத்துல மேனி பாக்கியோ அப்படின்ற ஒருத்தர், நான் இல்லாத காலகட்டத்துல நீங்க குத்து சண்டை ஜாம்பவானா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நான் தான் ஜாம்பவான், அப்படி இல்லை அப்படின்னா என் கூட போட்டிட்டு அதை நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு இவருக்கு தொடர்ந்து அழைப்பு எடுத்துட்டே இருந்தாரு. இதை கேட்ட ஃபிளாய்டு மறுபடியும் குத்து சண்டை போட்டிகளில் கலந்துக்கிறத அறிவிச்சாரு. ஆனா இவர் மறுபடியும் அறிவிச்சதும் மேனி பாக்கியோ அவர்கள் போட்டிக்கான நாளை அறிவிக்காம தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு. சரி, அது வரைக்கும் மற்றவங்களோட போட்டியிடலான்னு வேறு சில குத்து சண்டை போட்டிகளில் கலந்துக்கிட்டு எல்லாரையுமே ஜெயிக்க ஆரம்பிச்சாரு ஃபிளாய்டு. ஃபிளாய்டோட ஆட்டம் வெறித்தனமா இருந்ததுன்னே சொல்லலாம். அதன் பிறகு 47 போட்டிகளில் கலந்துக்கிட்டு தான் கலந்துகிட்ட 47 போட்டிகள்லையுமே வெற்றி பெற்றாரு. 1 போட்டியில கூட தோல்வி அடைஞ்சது இல்லை. இந்த 47 போட்டிகளில் 24 போட்டிகளில் நாக் அவுட் அடி ஜெயிச்சிருக்காருங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றிகளை சந்திச்சவர் தான் ஃபிளாய்டு. இதை தொடர்ந்து சில மாதங்கள் கழித்து மேனி பாக்கியோ அவர்கள் ஃபிளாய்டு அவர்களோட சண்டை போட சம்மதம் தெரிவிச்சாரு. அதனால இவங்க ரெண்டு பேரும் 2015 செப்டம்பர் மாதம் மோதுவதாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மேட்ச் மிகுந்த எதிர்பார்ப்பு கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சாதாரண ஆள் கிடையாது. ஃபிளாய்டு அவர்களாவது 6 டிவிஷன்ல விளையாடி வேர்ல்டு சாம்பியன் பட்டம் பெற்றவர். ஆனா மேனி அவர்கள் 8 டிவிஷன்ல விளையாடி வேர்ல்டு சாம்பியன் பட்டம் பெற்றவர். அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போற ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. இந்த ஆட்டம் எப்படி முடியும்னு காண லட்சக்கணக்கானோர் காத்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆட்டம் ஆரம்பமாச்சு. 10 ரவுண்டு தாண்டியும் ரெண்டு பேரும் பயங்கரமா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 12வது ரவுண்டு தாண்டினாங்க, அப்பையும் ரிசல்ட் என்னன்னு தெரியல. 14வது ரவுண்டு தாண்டிட்டாங்க, அப்பையும் ரிசல்ட் என்னன்னு தெரியல. ரெண்டு பேரும் ஆக்ரோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். 16வது ரவுண்ட்ல ஃபிளாய்டு அவர்கள் மேனி பாக்கியோ அவர்களை ஒரு கவுண்டர் பஞ்ச் கொடுத்தாரு பார்க்கணும், அதோட சுருண்டு விழுந்துட்டாரு மேனி பாக்கியோ. அந்த போட்டியிலையும் ஃபிளாய்டு வெற்றி பெற்றதா அறிவிச்சாங்க. அந்த போட்டியில மட்டுமே ஃபிளாய்டு அவர்கள் சம்பாதிச்ச பணம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கும் மேலங்க. இந்த வெற்றியை தொடர்ந்து ஆண்ட்ரோ பெட்டோ அவர்களோட போட்டி போட முடிவு பண்ணாரு ஃபிளாய்டு அவர்கள். ஆண்ட்ரோ பெட்டோ அவர்களும் மிகச்சிறந்த குத்து சண்டை வீரர் தான். அவரோட தன்னோட 49வது மேட்ச்ல கலந்துக்கிட்டாரு ஃபிளாய்டு. போன போட்டி 16 ரவுண்டுகள் வரைக்கும் சென்றது. அதனால இந்த போட்டியும் பல ரவுண்டுகள் போகும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அவரை மொத்த ஒரு ரவுண்ட்லேயே அடிச்சு காலி பண்ணி நாக் அவுட் பண்ணாரு ஃபிளாய்டு அவர்கள். இந்த போட்டியில வென்றதன் மூலமா கிட்டத்தட்ட 49 மேட்சுகள்ல 26 நாக் அவுட் பண்ணவர்ன்ற பெருமை ஃபிளாய்டு அவர்களை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில ஜெயித்ததன் மூலமா 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெல்ட்டை அவருக்கு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து பேரும் புகழும் இருக்கும் போதே நம்ம ரிட்டையர்ட் ஆகணும்னு 2வது முறையா ரிட்டையர்ட் அனௌன்ஸ் பண்ணாரு ஃபிளாய்டு அவர்கள். இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு ஃபிளாய்டு. ஆனா 2016 மெக்ரேக்கர்னு ஒருத்தர் ட்விட்டர்ல இவரை ரொம்ப நல்லா சண்டை போட கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாருங்க. இந்த மெக்ரேக்கர்ன்றவர் யார் அப்படின்னா, யூஎஃப்சியில சாம்பியன் பட்டம் வாங்கினவர். யூஎஃப்சினா என்ன அப்படின்னா, பாக்ஸிங் மட்டும் இல்ல, பாக்ஸிங் சூடோ போன்ற பல கலைகளும் சேர்ந்து அவங்க சண்டை போடுவாங்க. அதுலேயே சாம்பியன் பட்டம் வாங்கினவர் தான் இந்த மெக்ரேக்கர். அவர் ரொம்ப நாளா இவர் சண்டை போட கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. சரி, ரொம்ப நாளா சண்டை போட கூப்பிடுறானே, போய் 2 தட்டு தட்டிட்டு வருவான்னு இவரும் சம்மதிச்சாரு. ஆகஸ்ட் 26, 2017 இவங்க ரெண்டு பேரும் மோதுவாங்கன்னு போட்டி தேதி அறிவிக்கப்பட்டது. போட்டி தேதி அறிவிக்கப்பட்டதுலேருந்தே இந்த போட்டியை காண நிறைய பேர் ஆவலாக இருந்தாங்க தான் சொல்லணும். இந்த மேட்சை பார்க்க பல தொழிலதிபர்கள் 1300 தனி விமானங்களில் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 220 நாடுகளில் லைவ் டெலிகாஸ்ட் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லை, 400 தியேட்டரில் லைவாக அந்த ஷோவை போட்டாங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த போட்டி யார் பக்கம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டுச்சு. மெக்ரேக்கர் சண்டை செய்ய ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ஆனா 3வது ரவுண்ட்லயே அவரை நாக் அவுட் பண்ணி அந்த போட்டியை முடிவு கொண்டு வந்தாரு ஃபிளாய்டு. இந்த மாதிரி தான் கலந்துகிட்ட 50 ஆட்டங்கள்லயுமே வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனை படைச்சாரு ஃபிளாய்டு. அது மட்டும் இல்லைங்க, இந்த 50வது போட்டியிலையும் அவர் ஜெயிச்சதன் நினைவா போட்டி நிர்வாகம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெல்ட்டை பரிசா கொடுத்தாங்க.
அந்த பெல்ட்ல 3360 டைமண்ட்ஸ், 600 நீல கற்கள், 160 மரகத கற்கள், 1.5 கிலோ தங்கமும் இருந்ததுங்க. மொத்த பெல்ட்டுமே குரோக்கடைல் ஸ்கின்னால செய்யப்பட்டது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரே ஒரு போட்டியில ஜெயிச்சதன் மூலமா அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? சின்னதா ஒரு கெஸ் பண்ணுங்க. 500 கோடி, அதுக்கும் மேல. 1000 கோடி, அதுக்கும் மேல. 1200 கோடி. கிட்டத்தட்ட இந்த ஒரே ஒரு போட்டியில மட்டுமே அவர் சம்பாதித்த தொகை 1200 கோடி ரூபாய்ங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி தான் கலந்துகிட்ட 50 போட்டிகள்லயுமே வெற்றி பெற்றாருன்றதுனால கின்னஸ் புத்தகத்திலையும் இவர் ரெக்கார்டு இடம் பெற்றது. இந்த மாதிரி மைக் டைசன், முகமது அலி கூட கிடைக்காத புகழ் இவருக்கு கிடைச்சது. ஏன்னா இவர் கலந்துகிட்ட அத்தனை போட்டிகளையும் வெற்றி பெற்றாரு. செமல்ல தன் குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தும் ட்ரக்ன்ற ஒரு விஷயத்தால தான் பெற்ற அனைத்தையுமே இழந்தாங்க. அவங்கள மாதிரி இவர் இல்லாம தான் குடும்பத்துக்கிட்ட இருந்து திறமையான பாக்ஸிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு முயற்சியை கைவிடாம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணியே இத்தனை விஷயங்களை சாதிச்சிருக்காருங்க. 2022 இப்போ இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 3500 கோடிக்கும் மேலங்க. நீங்க சாதிக்க உங்க பெற்றோரும் குடும்பமும் தான் தடையா இருக்குன்னு சாக்கு சொல்லாம முயற்சியை கைவிடாம தொடர்ந்து நம்பிக்கையோட எல்ல இறங்குங்க, கண்டிப்பா வெற்றி உங்களை தேடி வரும். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 3500 கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரரா மாதிரி இருக்காரு ஃப்ளாய்டு அவர்கள். இதற்கு முக்கிய காரணம் முயற்சியும் பயிற்சியும் தான். பிராக்டிஸ். ஃப்ளாய்டு அவர்கள் பிராக்டிஸ் பண்ண போகும்போது தொடர்ந்து மோட்டிவேஷன் சாங்ஸும் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸும் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அதுவும் அவருடைய உத்வேகத்துக்கு ஒரு முக்கிய காரணமா. அதே மாதிரி நீங்களும் பயிற்சி மேற்கொள்ளும் போது நல்ல மோட்டிவேஷன் கதைகளை தொடர்ந்து கேளுங்க. நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு ஆப்பில் எக்கச்சக்கமான மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் கொட்டி கிடக்குங்க. ஸோ அவையெல்லாம் நீங்களும் உங்கள் இலக்கை வேகமாக அடைய உதவும். ஸோ இப்போவே நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதில் உள்ள மிகச்சிறந்த வெற்றி கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது மாதிரி நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வாமையும் சொல்லிட்டு நான் உங்கள் JR. Dream big, achieve big. என்னுவதெல்லாம் உயர்வு.